அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் வ்ளாக். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சோமாஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அரை கிலோ மைதா, 100 கிராம் ரவா, தண்ணியில் ஊற வச்சுருங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 கொப்புரை தேங்காவை துருவி எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, 5 ஸ்பூன் நெய், 50 கிராம் கசக்கசை, 100 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, 50 கிராம் காஞ்ச திராட்சை. வாங்க சமைக்கலாம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கொப்பரை தேங்காவை பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் நீங்கள் நெய் எண்ணெய்லாம் சேர்க்காம ட்ரையாக ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக ஆனவுடனே எடுத்துடலாம். நீங்கள் கொப்பரை தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி பொன்னிறமானவுடனே நம்ம எடுத்துடலாம். அதே பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் பாதாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே பேனில் நம்ம முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது பாதி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம காஞ்ச திராட்சையும் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 1 மினிட் வச்சிடலாம். ஏன்னா கசகசா சேர்த்ததுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணது தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். மைதா மாவில் முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியில் ஊற வச்ச சூஜியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் ஸ்வீட்னஸ் தரதுக்காக 2 ஸ்பூன் சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி பிசைஞ்ச உடனே 1/2 அன் ஹவர் தட்டு வச்சு மூடிடுங்க. இப்போ நம்ம சோமாஸோட ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்ச கொப்பரை தேங்காவும் ட்ரை நட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை வந்து இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இல்லைன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சோமாஸ் உருட்டுற மாதிரி உருட்டிக்க போகிறோம். மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு நம்மளோட ஸ்டஃபிங் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மூடிட்டு டிசைன் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி இருக்கிற எல்லா சோமாஸையும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ரெண்டு ரெண்டு சோமாசா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது. நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் டேஸ்டியான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 1 வீக் கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை நீங்கள் கொப்பர தேங்காய் போட்டுறதுனால 1 வீக் வெளியிலே வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் அண்ட் மெயின்லி கமெண்ட் கைஸ். அண்ட் தென் பாய் ஃப்ரம் NAZZ.